5th standard mathematics, page number 30, exercise 1.2, question number 9. In the set Z of integers, define m related to n if m minus n is divisible by 7. Prove that R is an equivalence relation. The question is meaning of the இவங்க இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் சிஸ்டம் வந்து செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ், தட் இஸ் இசட். இங்கே கொடுத்துருக்க நம்பர் சிஸ்டம் வந்து செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரிலேஷன் வந்து எப்படி இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷனுக்குள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, எம் மைனஸ் என், அப்போ எம் கமா என் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸில் உள்ள ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துங்க, அதான் எம் என். எம் மைனஸ் என் அந்த ரெண்டு நம்பரையும் டிஃப்ரென்ஸ் செப்பரேட் பண்ணுங்கள், அதான் தட் இஸ் எம் மைனஸ் என். செப்பரேட் பண்ணி வர்ற ஆன்சரு ஈஸ் டிவிசிபிள் பை 7. அது 7 கண்டிப்பாக டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும், கண்டிப்பாக அது டிவைட் ஆகணும் அப்படிங்கிறதா கண்டிஷன். அப்போ அதுமாதிரி டிவைட் ஆகிற நம்பராக நீங்கள் செக் பண்ணி அந்த பேர் வந்து நீங்கள் எழுதணும், அதுதான் அந்த ரிலேஷன். இப்போ எம் கமா எம்னு எப்போ எழுதலான்னாக்கா, அந்த எம்லேருந்து என்ன மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அது 7 டிவைட் ஆகணும், அந்த பேரை தான் நீங்கள் எடுத்து எழுதணும், அந்த பேர் தான் ரிலேஷனில் இருக்கணும். சரி, அதான் அதுக்கு ரூல். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷனை நீ எழுதிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஈக்குவலன்ஸ். இல்லை இந்த 3 ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டால் கூட இது வந்து நாட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன், லெட் இசட் பி தி செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க இது. அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்க நம்பர் சிஸ்டம் வந்து செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டீஜர்ஸ் மீன்ஸ் அதில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். சரி, ரைட். அடுத்து கிவன் ரிலேஷன் எம் கமா என் பிலாங்ஸ் டு இசட், எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. அந்த எம் கமா என் அப்படிங்கிற பேர் வந்து அது ரிலேஷனில் எப்போ எழுதலாம் அப்படின்னா, அந்த எம் கமா என் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ். அந்த எம்மு என்னும் இண்டீஜர் உள்ள நம்பராக இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். அடுத்தது எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7. அந்த எம் மைனஸ் என்ல வர்ற ஆன்சர் வந்து 7 டிவைட் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிஷன். சரி, அந்த ரூல் மட்டும் இல்லை, கண்டிஷன் எடுத்து எழுதலாம். எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எப்படி எழுதலாம், m மைனஸ் என் ஈக்குவல் டு 7k அப்படின் எழுதலாம். வேர் கே இஸ் அன் இண்டிஜர். அப்போ என்ன அர்த்தம், மல்டிபிள் ஆஃப் 7. இந்த m மைனஸ் என் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கணுமா? ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக 7 டிவைட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா தெரியுது இல்லை. எம் மைனஸ் என் வந்து 7 டிவைட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லலாம், அது வேறு விதமாக சொன்னோம்னா, எம் மைனஸ் என் இஸ் மல்டிபிள் ஆஃப் 7. அப்போ எம் மைனஸ் என் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 7k. 7k means that is multiple of 7. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ரிஃப்ளெக்ஸிவாக என் பார்ப்போம். இப்போ எம் கமா என் பிலாங்ஸ் டு ஆர், எம் கமா என் வந்து ஆரில் இருக்கும் இல்லையா. இப்போ எம் மைனஸ் எம், அந்த எம்மை வந்து என்ன, ரெண்டுமே ரிஃப்ளெக்ஸிவ்குள்ள டெஃபினேஷன் என்னது, ஏ இஸ் ரிலேட்டட் டு இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எம் கமா எம்ங்கிறது தான் அந்த இதில் உள்ள ரிஃப்ளெக்சிவ். அப்போ எம் கமா எம் அந்த ரிலேஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ எம் கமா எம் வந்து ரிலேஷனில் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ எம் மைனஸ் எம் என்ன வரும், 0 வரும். அப்போ 0 இண்டீஜரில் இருக்குது, 0 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 7. 0 7 டிவைட் ஆகும். அப்போ 0, அப்போ எம் மைனஸ் எம் 0 வந்துச்சுன்னா 0 இஸ் அண்ட் இண்டீஜர். அதே போல் 0 இஸ் டிவிசிபிள் பை 7, 7 டிவைட் ஆகுது. அப்போ எம் கமா எம் டெஃபினெட்லி பிலாங்ஸ் டு ரிலேஷன். அப்போ எம் கமா எம் வந்து கண்டிப்பாக அந்த ரிலேஷனில் இருக்கும். தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்போ இந்த எம்முக்கு பதிலாக நீங்கள் எனி நம்பர் 7, 7, 7, 6, 6 சரியா. அப்போ 6 - 6 வந்து 0 வரும். அப்போ எம் கமா எம் வந்து அந்த ரிலேஷனில் இருக்கும். தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து பாருங்கள், சிமெட்ரிக் உள்ள டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கோம், எம் கமா என் பிலாங்ஸ் டு ஆர்,
then n comma m is also belongs to r. இதான் வந்து டிசிமெட்ரிக் உள்ள கண்டிஷன். அதாவது ஒரு பேர் இருக்கு அப்படின்னாக்க அந்த பேரில் உள்ள எலமெண்ட்ஸை மாற்றி எழுதினாலும் அதே ரிலேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதா சிமெட்ரிக் உள்ள டெபினேஷன். சரி, இங்கே பாருங்க, இங்கே வந்து m கமா n பிலாங்ஸ் டு r. அப்போ ரிலேஷனில் உள்ள ஒரு எலமெண்ட் m கமா n நம்ம எடுத்துருக்கோம். m கமா nங்கிறது அந்த ரிலேஷனில் இருக்குது. சரி, அப்போ m கமா n அந்த ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம் m மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படி தான் அர்த்தம். ஏன்னா m கமா n வந்து அந்த ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ இருக்குன்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும், எம் மைனஸ் என் வந்து டிவிசிபிள் பை 7 தான் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ரிலேஷனில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்போ இது வந்து ட்ரூ. சரி, அப்போ எப்படி எழுதலாம், எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படிங்கிறத எப்படி எழுது, அதுக்கு மேலே எப்படி எழுதலாம், எம் மைனஸ் என் இஸ் மல்டிபிள் ஆஃப் 7 அப்படி எழுதலாம். மல்டிபிள் ஆஃப் 7 மீன்ஸ் 7K. சரி, அப்போ எம் மைனஸ் என் அப்படிங்கிறத நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படி, இந்த செகண்ட் உள்ளத கொண்டு வந்து ஃபஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு உள்ளத கொண்டு போய் செகண்ட் எழுத போகிறேன். அப்போ எம் மைனஸ் என் அதுக்கு பதிலாக n மைனஸ் எம் அப்படி மாற்றி எழுதுறேன். அப்போ மாற்றி எழுதினோம்னா என்னாகும், ரைட் சைடில் வந்து ஒரு மைனஸ் எடுத்துங்க அப்படி மாற்றி எழுதுனீங்கன்னா என்ன போகணும், ரைட் சைடில் ஒரு மைனஸ் எடுத்துங்க. அப்போ ரைட் சைடில் என்னாகுது, 7K அப்படிங்கிறது மைனஸ் 7K வரும். சரி, இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், இந்த மைனஸ் கொண்டு போய் கேயோட சேர்த்து எழுதுங்க, மைனஸ் கே இன்ட்டு 7. அப்போ n மைனஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு 7. அப்போ மைனஸ் கே இன்ட்டு 7 வருதுல, அப்போ இது எப்படி சொல்லலாம், அப்போ n மைனஸ் எம் அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் 7 சொல்லலாமா. அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 என்ன அர்த்தம், என் மைனஸ் எம் டிவிசிபிள் பை 7 சொல்லலாமா. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 7 வந்துட்டாவே கண்டிப்பாக அது டிவிசிபிள் பை 7 தான் இருக்க முடியும். அப்போ என் மைனஸ் எம் இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ என் மைனஸ் எம் வந்து டிவிசிபிள் 7 டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லலாம், என் கமா எம் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ கண்டிப்பாக அது ரிலேஷனில் இருக்கும். அப்போ எம் கமா என் இருக்குதுன்னு சொல்லிட்டோம், அதை மாற்றி போட்டோம்னா என் கமா எம்மோ அந்த ரிலேஷனில் இருக்குன்னு வருது. அப்போ என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெண்ட்ரி. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 31. பாருங்கள் பேஜ் நம்பர் 31, த சேம் எக்ஸசைஸ் தேர்ட் கண்டிஷன் ட்ரான்சிட்டிவ். இந்த ட்ரான்சிட்டிவாக என்னென்னு பார்ப்போம். லெட் எம் கமா என் அடுத்து என் கமா ஆர் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ அந்த ரிலேஷனில் உள்ள ரெண்டு பேர் எடுத்துக்க போகிறோம். அதாவது எம் கமா என் ஒன்று, என் கமா ஆர், இது ரெண்டுமே வந்து அந்த ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டோம். சரி, அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எம் கமா ஆர், எம் கமா ஆர் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரிலேஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சரி, எப்படி ப்ரூவ் பண்ணுற பரல, இப்போ எம் கமா என் வந்து ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அதே போல் என் கமா ஆரும் ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எம் கமா என் வந்து ரிலேஷன் இருக்குன்னு என்ன அர்த்தம், எம் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் 7 டிவிசிபிள் பை 7 அதான மீனிங். அப்போ எம் மைனஸ் என் எப்படி எழுதலாம், டிவிசிபிள் பை 7 பதிலாக 7K போட்டலாமா. அப்போ சரி, இது அப்படியே இது ஒன்று வச்சுங்க. அடுத்து ரெண்டாவது பேர் என்ன சொல்லியிருக்கோம், என் கமா ஆர், என் கமா ஆர் பிலாங்ஸ் டு ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என் மைனஸ் ஆர் இந்த போடுங்க, என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 7 தட் இஸ் 7K1 அப்படி எழுதிக்காமா, 7K1 அப்படி எழுதிக்கலாம். இது வந்து 2 வச்சுங்க, ஆடிங் 1 and 2. இந்த ஈக்குவேஷன் 1 அப்புறம் 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். சார் எப்படி சார் ஆட் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 1லேயும் 2லேயும் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணுங்கள். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் 1ல் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேஷன் 2ல் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 7K ப்ளஸ் 7K1 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் ஆகும், இங்கே வந்து ஒரு மைனஸ் என் இருக்கா, இங்கே வந்து ப்ளஸ் என், அப்போ மைனஸ் என் ப்ளஸ் என் கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எம் மைனஸ் ஆர். அப்போ எம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் காமனாக என்ன பண்ணலாம், கே எம்மை வெளியெடுத்துருங்க, சாரி இதில் காமனாக 7 வெளியெடுத்துருங்க, 7 காமனாக வெளியெடுத்துனா உள்ள என்ன வரும், இங்கே ஒரு கே வரும், இங்கே ஒரு கே ப்ளஸ் 1. அப்போ 7 எடுத்துட்டோம்னா கே ப்ளஸ் 1. அப்போது இந்த கே ப்ளஸ் 1 விட்டுருங்க, வெளியில் என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், மல்டிபிள் ஆஃப் 7 எது, எம் மைனஸ் ஆர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 7. அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 என்ன அர்த்தம், டிவிசிபிள் பை 7. அப்போ இது எப்படி எழுதுங்க, எம் மைனஸ் ஆர் இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ டிவிசிபிள் 7 சொல்லலாம், என்ன சொல்லலாம் நம்ம, எம் மைனஸ் ஆர் இருக்குது. அப்போ எம் கமா ஆர்னு சொல்லலாமா, அப்போ எம் கமா ஆர் பிலாங்ஸ் டு ரிலேஷன். அப்போ எம் கமா ஆருங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன ப்ரூப் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், எம் கமா என்னும் என் கமா ஆரும் அந்த ரிலேஷனில் இருந்துச்சுன்னா இதில் ஃபஸ்ட்டு உள்ளது எம் கமா ஆர். அப்போ எம் கமா ஆரும் அதே ரிலேஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்.
அதே தான் நமக்கு லாஸ்ட்டாக வருது. லாஸ்ட் என்ன வருது, எம் கமா ஆர் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ என்ன சொல்லலாம், தேர் ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். இது டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். அப்போ ஃப்ரம் ஒன் டூ த்ரீ, ஃப்ரம் ஒன் டூ த்ரீ, ஒன்னில் என்ன இருக்குது, ரிஃப்ளெக்சிவ், ரிஃப்ளெக்சிவ்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் செகண்டில் வந்து சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கோம், தேர்டில் வந்து டிரான்சிட் சொல்லிட்டோம். மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ என்ன சொல்லலாம், தேர் ஃபோர் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். மூணுமே ட்ரூவாக இருக்கிறதுனால, மூணுமே மூணு ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.